அதிமுகவின் சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரையில் நடைபெறும் என்று கழக தலைமை அறிவித்திருக்கிறது அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் எம்ஜிஆரின் நூற்று மூன்றாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தை பிரதிபலிக்கும் விதமாக பொதுக்கூட்டங்கள் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது அதேபோல இந்தியாவிலேயே மிகச்சிறந்த நல்லாட்சி நடைபெறும் மாநிலம் என்கிற அங்கீகாரத்தை தமிழ்நாடு பெற்றிருப்பதையும் நாங்குநேரி விக்கிரவாண்டியில் அதிமுக பெற்றிருக்கும் மாபெரும் வெற்றியின் சிறப்புகளையும் கூட்டங்கள் விளக்குவதாக அமைந்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் அதிமுக பெற்றிருக்கும் மக்கள் செல்வாக்கு மற்றும் மகத்தான வெற்றிகளையும் இந்த பொதுக்கூட்டங்கள் மூலமாக மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து ஒன்றியங்கள் நகரங்கள் மாநகராட்சி பகுதிகளிலும் புதுச்சேரி கர்நாடகா ஆந்திரா மற்றும் கேரளாவிலும் இந்த பொதுக்கூட்டங்கள் நடைபெற இருப்பதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இருபத்தி ஐந்தாம் தேதி கழக மாணவர் அணியின் சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவற்றை மாவட்ட கழக செயலாளர்கள் கட்சியின் அனைத்து பிரிவினர்களோடு இணைந்து சிறப்பாக நடத்தி அதன் விவரங்களை கட்சி தலைமைக்கும் நமது புரட்சித் தலைவி அம்மா நாளிதழுக்கும் அனுப்பி வைக்க வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள